Friends, நான் தான் உங்கள் திவ்யா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூட்டி சீக்ரெட்ஸுங்கிற ஒரு கம்பெனியோட பியூட்டி டூல்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இதில் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கலை, எனக்கு ஆக்சுவலி கிஃப்டாக வந்தது. எங்கள் மாமா எனக்கு கிஃப்ட் பண்ணார். இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்ககிட்டே நான் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், பார்ப்போம். Wow! பாருங்க, பேக்கிங்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள், இது வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ், எத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டூல்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, ஆக்சுவலி ஒரு பெரிய நெயில் கட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து சைடில் வந்து இது ஒரு நெயில் கட்டர், சைட் கட்டர் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி புதுசுங்கிறதுனால எடுக்க முடியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம உள்ளெல்லாம் விட்டு கட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம நார்மல் நெயில் கட்ரு, கொஞ்சம் பிகராக இருக்குது. இது நார்மலாக உள்ளே விட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி இந்த நெயில் கட்ரை வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் நெயில் கட்ரு தான், பட் சின்னது. இது பெருசு இல்லாமல் சின்னது. இது பாருங்கள், நார்மல் நம்மளோட நார்மல் நெயில் கட்ரு இது. இது என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ளக் பண்ணிக்கிறதுக்கு ப்ளக்கர். இது ஆக்சுவலி எது வேணாலும் நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து தோல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இடங்களில் ப்ளக் ஈஸியாக பிடிச்சி இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளக்கர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் சிசர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் அதை இப்போ எடுக்கலை. இது வந்து நெயில் ஷேப்பரு, நம்ம நார்மலாக இங்கேருந்து அழுக்கெடுத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சிசர்ஸ் வந்து லேஸாக வளைஞ்சிருக்கு, நம்ம எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கியூட்டிக்கலு இல்லை நமக்கு வந்து எதாவது மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணும் போதெல்லாம் கூட அது வந்து கட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேஸாக வளைஞ்சிருக்கு பாருங்கள், நம்ம நார்மல் சிசர்ஸ் மாதிரி இல்லை. ஆக்சுவலி நான் பார்க்கல, எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. இது பாருங்கள், இது வந்து நெயில் ஷேப்பர் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சைடில் ஏதாவது நம்ம லெக்ஸில் வந்து இது ஆக்சுவலி லெக்ஸில் வந்து சைடில் எதுவும் அழுக்கு இருந்தது அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இது திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் ஒரு கட்ரு தான் ஆக்சுவலி, ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறது, கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நெயில் கட்டர் தான், நம்ம ஈஸியாக வந்து உள்ளெல்லாம் விட்டு கட் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு ரொம்ப ஹார்டாக நெயில்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஆக்சுவலி நம்ம காது அழுக்கு எடுக்கிறதுக்கு. இது பாருங்கள், நம்ம காதுக்குள்ளே வந்து இது வந்து வலிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எவ்வளோ தூரம் வேணால் விட்டு எடுத்துக்கலாம். அதை ஹோல்ட் பண்ணவும் நல்ல வசதியாக இருக்குது, விட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். இது காது அழுக்கு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம கையிலையோ இல்லை கால்லையோ ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா இது ஈஸியாக வந்து நம்ம வெளில விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே இருக்காது உள்ளே விட்டோம்னா. இங்கே ஒரு நெயில் ஷேப்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாருங்கள், கொஞ்சம் அதை விட வந்து ஹார்டாக இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. இது ஒரு நெயில் ஷேப்பர் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். பாருங்க, பாயிண்டடாக கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். இது ஆக்சுவலி இந்த பாயிண்டட் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல, ஆக்சுவலி எனக்கு என்ன யூசேஜுன்னு தெரியல. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வேணால் காமிக்கிறேன், இது என்ன யூசேஜுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பார்ப்போம். இது வந்து நார்மலாக உள்ளது தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், இது லேசாக ஒரு இது தான் இருக்குது. நம்ம ஒரு நகத்தை தூக்கிறதுக்கோ இல்லை அழுக்கு எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், பாருங்கள், பியூட்டிக்கல் ரிமூவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ நமக்கு கியூட்டிக்கல் இருந்துச்சு, அந்த இடம் வந்து தோல் நிறையா இருந்து சில பேர்த்துக்கு வந்து கியூட்டிக்கல் அங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், தூக்க முடியாது. அந்த மாதிரி தூக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங்காக நைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம வழக்கமாக அப்படி தேய்ச்சிட்டு அது தூக்கினோம்னா ஈஸியாக வந்துடும். ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ஃபைலிங் கொடுத்துருக்காங்க, நெயில் ஃபைலிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து கத்தி மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது எதுக்கேன்னு எனக்கு தெரியல, யூஸ் பண்ணும்போது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஷார்ப்பனாக இருக்குது. இது ஒரு கியூட்டிக்கல் ரிமூவர் தான். இது வந்து நம்ம வழக்கமாக நீங்கள் பியூட்டி பார்லர் போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய பேர் இதை வீட்டிலே கூட வச்சுருக்காங்க. இது வந்து டீசர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். ரெண்டு சைடு இருக்குது, நீங்கள் அந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸ்டீமிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க பிளாக் ஹெட்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதனால் இது நார்மல் யூசேஜ் தான். அது இது மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ வந்து தனியாக வந்து தனித்தனியாக எல்லாம் கிடைக்கிது. இருந்தாலும் ஒரு செட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாமா ஃபீல் பண்ணதுனால எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணுவேன், அதனால் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு மை மாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இது மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அதோட ஃபுல் செட் ஆஃப் வியூ. பேக்கிங்கில் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க, நல்லா ஹார்டாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாம் நல்லாயிருக்கு. எனக்கு தெரில ஒரு எங்கே வாங்கினாருன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. Thanks for watching.